ஏண்டா நவீன், நீ படிக்க போற காலேஜ்? நீ இங்கேயே இரு, நான் போய் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. டேய், பார்த்து வர மாட்டேன், கண்ணு தெரியல. சாரி, எனக்கு கண்ணு தெரியாது. ஓ சாரிப்பா, யாரும் வரலையா? நீ தனியாவா வந்த? அண்ணன் வந்தான், சர்டிஃபிகேட் கொடுக்க போய். எந்த டிபார்ட்மெண்ட்ப்பா ஜாயின் பண்ணியிருக்க? மெக். புரியல புரியல. மெக்கானிக்கல். அந்த டிபார்ட்மெண்ட்டா? பிஸ்டன் பவர், பிஸ்டன் பவர், பிஸ்டன் பவர். नहीं किसी से कम हमें लट्टे के किंग एवरीबॉडी से मेक बॉय मेक बॉय मेसा मेसा வாப்பா, பார்த்து வாப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. பார்த்து வாப்பா, பார்த்து வா. பசங்களா, இவர் பேர் நவீன், நியூ அட்மிஷன். இவர் நல்லா படிப்பார், செம டேலண்டட் பாய். பட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கெமிக்கல் ஆக்சிடெண்ட்டால் கண்ணு போச்சு. இருந்தாலும் அவரோட தன்னம்பிக்கையை விடலை. நம்ம வந்து மறுபடியும் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறக்காக இங்கே வந்திருக்காது. பார்த்து வாப்பா, நீ கொஞ்சம் மாறி உட்காருப்பா. நீ இங்கே உட்காரு, பார்த்துக்கப்பா. ஆ, பார்த்துக்கோ. சரண் இருக்கியா? ஒரு நிமிஷம். சரண், நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஏ, என்னடா ப்ராஜெக்ட் ஈஜிக்கிட்டு இருக்க? போய் மெக்கானிக்கல் மானத்துக்கா பார்த்துடா. சரி விட்டு, நான் பார்த்துக்கிறேன். சார், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்துட்டாங்களா? சார், மெக்கானிக்கல் தவிர எல்லாம் வந்துட்டாங்க சார். கமின் சார். ஐயோ, வாங்க வாங்க. சார், இங்கே வாங்க. இன்ஸ்டன்ட்ல சொல்லிருங்க சார். ஓகே சார். பசங்களா, வர நேஷனல் சயின்ஸ் டேக்கு நம்ம காலேஜில் வந்து சயின்ஸ் எக்ஸ்போ ஒன்று நடக்குது. அதுக்காக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சார், எந்த டாப்பிக்கில் சார் ப்ராஜெக்ட் பண்ணுறது? அதுக்கான லிஸ்ட்டு வந்து நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டோம். கொஞ்ச நேரத்தில் உங்கள் கையில் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க சார். அந்த லிஸ்ட்டு கொடுங்க சார். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் இ, இந்தாங்கப்பா. சிவில், இந்தாங்க. சார், மெக்கானிக்கில் கொடுக்கல சார். ஏன்னா நீங்கள் தான் ப்ராஜெக்டே பண்ண போகிறது இல்லையடா, உங்களுக்கு தெரியாது ஆகிடுச்சு. எங்கே போச்சு நட்டக்கணமே? ஆ, கிடச்சிருச்சு. ஸ்க்ரூ டிரைவர் இங்கேயே வச்சனே. ஐயோ, கீழே விழுந்துருச்சு. சரி.
சாரி தானே? ஆமாடா. தேங்க்ஸ்டா. சாரிடா. இன்னும் எவ்வளோ புக்ஸ்டா இருக்கணும்? இன்னும் ரெண்டு புக்கு தான்டா. நம்ம வேணால் மற்ற டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் கேட்டோம்னா ஒரு வாரத்தில் ப்ராஜெக்ட் முடிச்சிடலாம். எல்லோரும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் நினைக்கணும் தானே நினைப்பாங்க, நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் நினைக்கிறா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டேன். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஒரு இன்ஜினியர் நினைக்கிறவா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான். அப்படி ஒன்றும் கிடையாதுடா. எல்லாருக்குள்ளேயும் அப்படி ஒரு இன்ஜினியர் இருக்கான். நம்ம கொஞ்சம் தூண்டி விட்டால் போதும், அந்த இன்ஜினியர் வெளிக்கொண்டு வந்துடலாம். அப்படியெல்லாம் நடக்காதுடா. நடக்கும், நடக்கும்போது நீ பார்ப்ப. டஃப் கொடுக்குறோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லஞ்சுக்கு போயிருங்க, 45 மினிட்ஸ் கழிச்சு வந்துருங்க, அதுக்கப்புறம் உங்க ஜட்ஜ் வந்து பார்ப்பார். கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட் அது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட். இது யாரோ நம்ம டிஸ்மேனில் பண்ணிட்டாங்க. இது யார் டிஸ்மேனில் பண்ணாங்கன்னு எனக்கு தேவையில்லை. இது யார் பண்ணாலும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் நினைக்கிற யாராக இருந்தாலும் இங்கிருந்து போயிடலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்ஜினியரிங் எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா கூட வானத்தில் போகிற ஃப்ளைட்லேருந்து காலில் போடுற செருப்பு வரைக்கும் எதையும் உருவாக்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏன் உங்கள் டிபார்ட்மெண்ட் பெருசு எங்கள் டிபார்ட்மெண்ட் பெருசுன்னு நினச்சிக்கிட்டீங்க எனக்கு தெரியல. இப்போ கூட நம்ம எல்லாம் சேர்ந்தோம்னா இந்த ப்ராஜெக்ட் நம்ம 40 நிமிஷத்தில் முடிச்சிட முடியும். இப்போ கூட நீங்கள் எங்களுக்கு உதவும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உதவலாம். எதுக்கு எல்லாரும் கூட்டம் போட்டிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இது? இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் சார்.